பல வருடங்களுக்கு பிறகு நடிகர் பிரசாந்த் தமிழ் படம் ஒன்றின் மூலமா திரையில தோன்றியிருக்காரு. நடிகர் பிரசாந்த பத்தி பழைய நினைவுகளை பார்க்கலாம். 17 வயசு முடிந்து கல்லூரிக்கு போக தயாராக இருந்தபோது இயக்குனர் ராதா பாரதி தன்னுடைய முதல் படைப்பான வைகாசி பிறந்தாச்சு படத்திற்காக பிரசாந்தை கேட்டு அப்பா தியாகராஜனை போய் பார்த்திருக்காரு. ஏற்கனவே நடிகரான தியாகராஜன் தன் மகனையும் திரையுலகிற்குள் அனுப்ப விரும்பல. தியாகராஜனுடைய விருப்பம் பிரசாந்த டாக்டருக்கு படிக்க வைக்கணும்ன்றதுதான். அதற்கேற்ற மாதிரிதான் பிரசாந்தும் வளர்க்கப்பட்டிருந்தார். அப்படி மருத்துவ படிப்பிற்கான நேர்முக தேர்வில் வெற்றி பெற்றிருந்தார். அந்த சமயம் பார்த்து ராதா பாரதி தன்னுடைய படத்துக்கு ஹீரோவாக ஒரு படத்துல மட்டும் நடிக்க சொல்லி கேட்டிருக்காரு. இதனால தனது முதல் பட கனவு நிறைவேறும் என மன்றாடி இருக்காரு. பிறகுதான் பிரசாந்த வைகாசி பிறந்தாச்சு படத்துல நடிக்க அனுமதிச்சாரா அவங்க அப்பா தியாகராஜன். வைகாசி பிறந்தாச்சு மிகப்பெரிய வெற்றி பெற்றது. பட்டி தொட்டி எல்லாமே, பாடல்கள், படம் எல்லாமே சூப்பர் ஹிட்டா. யார்பா இந்த பையன் என மக்கள் மத்தியில பிரசாந்த் பேசப்பட்டிருக்காரு. அவரது சாக்லேட் பாய் இமேஜ் அதற்கு உதவியா இருந்திருக்கு. அவரது நடனம் இளைஞர்கள் மத்தியில ரொம்பவே பேசப்பட்டிருக்கு. அப்புறமும் தியாகராஜன் தன் முடிவை மாத்திக்கவே இல்லையா, மருத்துவ படிப்பை தொடங்குவதற்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து நடத்தியிருக்காரு. அப்படிதான் மலையாளத்தின் முக்கிய எழுத்தாளர் எம் டி வாசுதேவன் நாயரின் பெருந்தச்சன் படத்துல நடிக்க பிரசாந்துக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எம் டி வாசுதேவன் நாயரின் வேண்டுகோளை தட்ட முடியாம அந்த படத்துல மட்டும் பிரசாந்த நடிக்க அனுமதிச்சிருக்காரு தியாகராஜன். அந்த படமும் பெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதற்கு மேலும் பிரசாந்த நடிக்க வைக்க நோ சொல்ல முடியல. அதற்கு பிறகு உற்சாகமாக வளம் வந்தார் பிரசாந்த். தியாகராஜன் தன் மகனை டாக்டராக்குற கனவு முடிஞ்சு பெரிய ஹீரோவாக்குற கனவு தோன்றிருச்சு. அப்படி பிரசாந்த பாலு மகேந்திராவும் தன் கேமரா கண்களுக்குள் பிரசாந்த கொண்டு வந்தாரு. தனது தேசிய விருது படமான வண்ண வண்ண பூக்கள் படத்துல பிரசாந்த நடிக்க வச்சாரு. பாலு மகேந்திராவின் கவித்துவமும் இளமை துடிப்பான இயக்கமும் பிரசாந்தோடைய சாக்லேட் பாய் பிம்பத்திற்கு வலு சேர்த்தது. அடுத்தது அப்போ பிரபலமாக இருந்த ஆர் கே செல்வமணியோட இயக்கத்துல ரோஜா கதாநாயகியாக அறிமுகமான செம்பருத்தி படம் மற்றொரு மெகா ஹிட் படமா பிரசாந்துக்கு அமைஞ்சிச்சு. பல ஜாம்பாவான் நடிகர்கள் தமிழ் சினிமாவில ஆதிக்கம் செலுத்திய அந்த காலத்துல இளம் நடிகராக களமிறங்கி அத்தனை பேரோடைய கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்தாரு பிரசாந்த். அடுத்தடுத்து பிரசாந்திற்கு படங்கள் குவிய தொடங்கி பெண் ரசிகைகள் அதிகமானாங்க. இப்போ வெற்றி வாகை சூடியிருக்கும் ஷங்கர் வரைக்கும் அவரை தேடி போனாங்க. மணிரத்னம் அவரது பங்கிற்கு நடிக்க வைத்தார். பிரசாந்தை இரட்டை வேடங்களில் நடிக்க வைத்து ஷங்கர் இயக்கிய ஜீன்ஸ் படம் இன்று வரைக்கும் பேசப்படுது. அதைத் தொடர்ந்து ஜோடி, குட்லக், பார்த்தேன் ரசித்தேன், மஜ்னு என அடுத்தடுத்து அவர் நடித்த பல படங்களும் ஹிட் அடிச்சுச்சு. படத்தோட பாட்டு எல்லாமே இன்ன வரைக்குமே ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. எல்லா டைரக்டர்களுக்கும் பிடித்தவரா மாறினாரு பிரசாந்த். சிறு சர்க்கிள்கள் இருந்தாலும் அதுல பயணம் செஞ்சுகிட்டே இருந்தாரு. சுந்தர் சி இயக்கத்துல வெளிவந்த வின்னர் படத்துல வடிவேலோட சேர்ந்து அவர் நடிச்சது செம்மையா இருந்துச்சு. வின்னருக்கு பிறகு அவருடைய வெற்றி படங்களா சொல்லக்கூடிய அளவுல எதுவுமே அமையல. இதற்கிடையில அப்பாவுடைய மம்முட்டியான் ரீமேக் கலைஞரின் பொன்னர் சங்கர் படத்துல நடிச்சு லைம் லைட்ல இருந்தாரு. 2018 பிறகு 2 வருடங்கள் கழித்துதான் அந்தகன் தொடங்கப்பட்டது. பெரும் வெற்றி பெற்ற இந்தி படமான அந்தா தூணை வாங்கி தியாகராஜனை மகனுக்காக தயாரித்து டைரக்டும் செஞ்சாரு. படம் ரெடியாகியும் ஏனோ வெளியாகாமையே போயிடுச்சு. இந்த நிலையில இடைவெளிக்கு பிறகு நடிகர் விஜயோட தி கோட் படத்துல இணைஞ்சிருக்காரு பிரசாந்த். விஜயோட சேர்ந்து நடித்து வெளியாகியிருக்கும் விசில் போடு பாடல் இணையத்துல சக்கை போடு போட்டிருக்கு. விஜய்க்கு இணையாக சேர்ந்து டான்ஸ் ஆடி இருக்கிறாரு. எல்லாரும் பிரசாந்த பற்றி பேச துவங்கும் காலம் மறுபடியும் திரும்பி இருக்கு. மிகவும் சந்தோஷத்துல இருக்காரு பிரசாந்த். விசில் போடு பாட்டு பிரசாந்துடைய ஞாபகத்தை திரும்பி பார்க்க வச்சிருக்குன்னே சொல்லலாம்.